نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ومن أراد الحج فليتعجل، فإنه قد يمرض المريض أو تضل الضالة أو تعرض له حاجة، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாப்புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் வாழவும், அவனுக்கு உகந்த சில நற்செயல்களை செய்து முடித்து விடைபெறவுமான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், பெரும்பாலும் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 இருந்து 70 ஆண்டுகள். இப்போது உலகம் ஆங்கில புத்தாண்டு 2023 பிறந்ததை ஒரு அர்த்தமில்லாமல் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மை, அது எந்த புத்தாண்டாக இருந்தாலும், இந்த ஆங்கில புத்தாண்டோ இஸ்லாமிய புத்தாண்டோ அல்லது வேறு ஏதேனும் புத்தாண்டுகளோ, அவைகளெல்லாம் ஆயுட்காலம் குறைந்து வருவதை சூசகமாக சொல்லக்கூடிய செய்தியாகும். ஒவ்வொரு ஆண்டும் முடிகிற போது நம்முடைய ஆயுட்காலம் முடிவடைவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அதற்கு பொருள். காலத்தை சற்று சிந்தித்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க யதகாரபு ஸமான், காலம் சுருங்கி போகும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு காலம் சுருங்கி இருப்பதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். ஒரு 40-50 வருஷத்திற்கு முன்னால் ஒரு பெருநாளுக்கும் இன்னொரு பெருநாளுக்கும் இடையிலே இருந்த நீண்ட இடைவெளி ஆக குறைந்திருக்கிறது. ஹதீஸிலே வருவது போல் வருஷம் மாசம் போலவும், ஒரு மாதம் ஒரு வாரம் போலவும், ஒரு வாரம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் போலவும் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தகாருபு ஸமான், காலம் சுருங்குவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சற்றே திரும்பி பார்ப்பதற்குள் அடுத்தடுத்த பெருநாட்கள், திரும்பி பார்ப்பதற்குள் அடுத்த ஆண்டு, மிக வேகமாக நாட்கள் நகருகிறது. ஹதீஸிலே வருவது போல்
எதகாரபுஸ்ஸமான் மட்டுமல்ல, காலம் சுருங்குவது மட்டுமல்ல, தன்சிஹு மின்ஹுல் பரக்கத்து, காலத்திலே பரக்கத்து போய்விடும். உண்மையாகவே நாட்களிலும் நேரங்களிலும் இன்றைக்கு பரக்கத்து இல்லை. ஒரு 20-30 வருஷத்திற்கு முன்னாலே இருக்கிற நாட்களின் ஓட்டத்தை பார்த்தவர்கள் இந்த வித்தியாசத்தை அவர்கள் தெளிவாக புரிய முடியும். சுருக்கமாக வேகமாக நகர்கிற இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய நல்லமல்களை எல்லாம், எந்த நற்காரியங்களை எல்லாம் ஆயுளில் முடிக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் காலத்தே அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு காலமும் நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு ஆண்டு பிறக்கிற போதும் இந்த சிந்தனை வலுவாக வேண்டும், நான் இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டும், நான் இன்னும் எவ்வளவு செய்திருக்கிறேன். இந்த சிந்தனை எல்லாருக்கும் வர வேண்டும். திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப நற்காரியங்களில் விரைந்து செயலாற்றுதல் என்பதை பல்வேறு இடங்களிலும் குர்ஆன் வலியுறுத்துகிறது. பல இடங்களில் நல்லடியார்களை பற்றி அடையாளம் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், கானு யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல காரியங்களில் விரைந்து செயலாற்றுவார்கள். பொதுவாக நமக்கான மார்க்க சட்டம், ஒரு நல்ல காரியத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் தள்ளி போடாமல் அதை உடனே முடிக்க வேண்டும். ஒரு தீய காரியத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் உடனே செய்யாமல் தள்ளி போட வேண்டும். காரணம், தள்ளி போடுகிற நிறைய காரியங்கள் நடக்காமலே போகலாம். தள்ளி போடுகிற நிறைய காரியங்கள் நடக்காமலே போகலாம். எனவே நற்காரியங்களை தள்ளி விடாதீர்கள், தீய காரியங்களை உடனடியாக செய்து விடாதீர்கள் என்பதுதான் காரியங்களை ஆற்றுவதில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கான்செப்ட். இது இது பொதுவான தத்துவம். நல்லடியார்களை குறித்து திருக்குர்ஆனின் வழிநெடுகிலும் அவர்கள் யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மைகளிலே தான் விரைந்திருப்பார்கள் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் போடிட்டு காட்டுகிறார். திருக்குர்ஆனினுடைய வார்த்தை அமைப்பில், பதப்பிரயோகத்தில், அல் குர்ஆனுடைய சொல்லாடலில் நிறைய அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். உலகம் சார்ந்து சம்பாதிக்க சொல்லுகிற போது, உலக காரியங்களில் ஈடுபடுவதை சொல்லுகிற போது அல் குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா, பூமியிலே நடந்து செல்லுங்கள். ஒரு ஜும்மா தொழுகையை பேசுகிற போது இறைவன் நடந்து செல் என்று சொல்லவில்லை, விரைந்து செல்லுங்கள். ஒரு பாவ மன்னிப்பை சொல்லுகிற போது வார்த்தை வேறு, வசாரிஊ இலா மக்பரத்தின் பிற ரப்பிக்கும், ஒருவருக்கொருவர் வேகமாக செல்லுங்கள். உச்சகட்டமாக அல்லாஹுவை நெருங்குவதை பற்றி சொல்லுகிற போது, அல்லாஹுவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். ஃபிர்ரு, அல் ஃபிராரு மினல் அசத் என்பார்கள் அரபியில். சிங்கத்திலே இருந்து துரத்தி கொண்டு வருகிற போது நீ எப்படி ஓடுவாயோ அவ்வளவு வேகமாக அல்லாஹுவை நோக்கி ஓடு. நீங்கள் இந்த சொல்லாடலை கவனிக்க வேண்டும். சம்பாத்தியத்தை சொல்லுகிற போது, உலகாதாயத்தை சொல்லுகிற போது, நடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிற வான்மறை, ஜும்மாவிலே விரைந்து செல், பாவ மன்னிப்பிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து ஓடுங்கள். அல்லாஹுவை நோக்கி வேகமாக யாரோ துரத்துவதை போல ஓடுங்கள் என்கிற வார்த்தையில் நல்ல காரியங்களை விரைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற வலியுறுத்தல் காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்காரியங்களை விரைந்து செய்ய சொல்லுகிற வரிசையில் கியாமத்து நாளினுடைய அடையாளங்களின் பாடத்தில் இப்படியும் சொல்லுகிறார்கள், பாதிரூ பில் அஅமால் ஃபிதனன், பல்வேறு குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நல்லமல்களை செய்து விடுங்கள், அதில் விரைவு காட்டுங்கள். ஃபிதனன் கக்தஇல் லைலில் முஸ்லிம்
இருண்ட இரவினுடைய துண்டுகளை போல பித்னாக்கள் வரும். ரொம்ப டார்க்கான இருட்டான பித்னாக்கள் வரும். எந்த அளவிற்கு காலம் செல்ல செல்ல பித்னாக்கள் வரும் என்றால், காலையில் முஃமினாக இருக்கிற மனிதன் மாலையிலே காபிராகி விடுவாள். அந்த அளவிற்கு துன்யாவில் குழப்பங்களும் பித்னாக்களும் தோன்றுவதற்கு முன்னால் நீங்கள் மிக வேகமாக நல்லமல்களை செய்து முடித்து விடுங்கள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்பார்கள், பாதிரு பில் அஹ்மாலி சபஅன், ஏழு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நல்லமல்களை செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹல் தந்ததிரூன, நீங்கள் என்ன இதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களா, இல்ல ஃபக்ரம் முன்சியா, மறக்கடிக்கிற வறுமை, ஹினன் முதுகியா, வழிகெடுக்கிற செல்வம், மர்த முஃப்சிதா, உங்களை கிடப்பிட போடுகிற கெடுத்து விடுகிற நோய், முஃபன்னிதா, செயலாக்க விடாமல் முடக்கி போடுகிற முதுமை, திடீரென்று வரும் மரணம், அல்லது தஜ்ஜால் அல்லது கியாமத். இந்த ஏழும் நடப்பதற்கு முன்னால், வறுமை வருவதற்கு முன்னால், வழிகெடுக்கும் செல்வம் வருவதற்கு முன்னால், நோய் வருவதற்கு முன்னால், முதுமை வருவதற்கு முன்னால், திடீர் மரணம் வருவதற்கு முன்னால், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால், கியாமத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல காரியங்களை அனாவசியமாக பிற்படுத்தி போட மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அதிலும் குறிப்பாக இபாதத்துகள் என்றால் தள்ளி போடவே கூடாது. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு நபி மொழி, அஸ்ஸலாத்து இதா அதத் லா துஅக்கரு ஸலாது, மூன்று விஷயம் அறவே பிற்படுத்த கூடாது. அஸ்ஸலாத்து இதா அதத், தொழுகை அதன் நேரம் வந்துவிட்டால், வல் ஐயும் இதா பலகத், ஒரு குமர் திருமணத்திற்கு தகுதியாகிவிட்டால், வல் ஜனாசத்து இதா ஹதரத், ஜனாசா ஹாதராகிவிட்டால், இந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் தள்ளி போடாதீர்கள், காலம் தாழ்த்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். நன்றாக இருக்கிற போது, சலாமத்தாக இருக்கிற போது, உடல் ஆபியத்தோடு இருக்கிற போது, அறிவு முடங்காமல் இருக்கிற போது, மூட்டு வலியும் முதுகு வலியும் வராத போது, இவைகளுக்கு முன்னாலேயே இபாதத்துகளில் குறையில்லாமல் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு ஒருவன் தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு அவன் தயாராக வேண்டும். யாருக்கும் தேதி நிச்சயம் இல்லை, யாரும் இங்கே இருக்கக்கூடிய சூழலும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் முகாந்திரமும் இல்லை. அப்படியானால் பயணப்பட வேண்டியவர்கள் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டி செய்தாக வேண்டும் என்பதுதான் இந்த நபிமொழிகளின் கருத்து. காலம் போன கடைசியில் வருத்தப்படுவதை விட, ஒரு சஹாபி வந்து கேட்டார், ஐயு சதக்கத்தி அகதமு அஜரன் யார் ரசூலல்லா, அல்லாவின் தூதரே, நிறைய கூலி உள்ள சதக்கா எது, அகத்தான கூலியை கொண்ட தர்மம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சத்தக ரஜுல் ஷஹீகுன் தக்ஷல் ஃபக்ர் வ தஅமலுல் கினா, நீ ஸஹீஹாக சலாமத்தாக இருக்கிற போது, நீ நன்றாக இருக்கிற போது, பணபலத்தை காசு பணங்களை நீ ஆசைப்படுகிற போது, எங்கே வறுமை வந்துவிடுமோ என்று நீ பயப்படுகிற நேரத்தில், சலாமத்தோடு ஆபியத்தோடு ஆரோக்கியமாக நீ இருக்கிற போது நீ செய்யக்கூடிய தான தர்மம் ஆக சிறந்தது. அப்படியெல்லாம் செய்யாம முடங்கியதற்கு பிறகு சக்கராத்திலேயோ மௌத்தினுடைய நாட்கள் அல்லது நேரங்கள் எண்ணப்படுகிற போது, இதை இவங்களுக்கு கொடுத்துருங்க, இதை இவங்களுக்கு கொடுத்துருங்க, இதை இந்த பள்ளிவாசலுக்கு, இது இந்த மதரசாவுக்கு, இது இந்த எத்தீம்களுக்கு என்றெல்லாம் அந்த நேரத்தில் நீ கொடுப்பது தேவையில்லை. காரணம், நீ சொல்லாமல் போனாலும் அது யாருக்கு என்று மார்க்கம் எழுதி வைத்திருக்கிறது. ஒருவேளை நீ சொல்லாமலே போனாலும் அது யார் யாருக்கு எவ்வளவு என்று எழுதப்பட்டிருக்கிறது.
எனவே நீ நன்றாக இருக்கிற போது தர வேண்டும், நீ வறுமையை ஆதரிக்கிற போது தர வேண்டும். எந்த நன்மையையும் விரைந்து அந்தந்த பருவத்தில் அந்தந்த காலத்தில் பயிர் செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்பதை இவைகளெல்லாம் வலியுறுத்துகிறது. விஷயத்திற்கு வருவோம். எந்த காரியத்தையும் பிற்படுத்தாமல் நல்ல காரியங்களை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமை ஹஜ் கடமை. நிறைய பேருக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, உடல் நலம் இருக்கிறது, போவதற்கு மனம் மட்டும் இல்லை. மார்க்கம் ஒத்துக்கொள்ளாத அற்ப காரணங்களுக்காக தள்ளி போடுவதை பார்க்கிறோம். பெரும்பாலும் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஹஜ்ஜின் சிறப்பை பேசுவது வழக்கம் என்றாலும், இந்த வாரத்தில் இருந்து ஹஜ்ஜுக்கு புறப்படுபவர்களுக்கான விண்ணப்பங்களை அரசு வழங்க ஆரம்பிக்கிறது. ஹஜ் கமிட்டி மூலமாக ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் துவங்குகிற இந்த நேரத்தில், தயவு செய்து கூர்ந்து ஹஜ் செய்யாதவர்கள் அந்த கடமையை முடிக்க மனமும் நீயத்தும் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். எந்த நல்ல காரியத்தையும் விரைந்து செய்ய வேண்டும், தள்ளி போடக்கூடாது. இந்த வரிசையில் ஆக மிக முக்கியமானது ஹஜ்ஜினுடைய கடமை. ஹிஜ்ரி 9 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த அந்த ஆண்டிலே இருந்து கணக்கெடுத்து வந்தால், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இந்த உம்மத்திற்கு 1435 ஹஜ். இப்போது அதற்கான விண்ணப்பங்கள் தருகிறார்கள். கடமையை முடிக்காதவர்கள் மிகவும் குறிப்பாக ஆயுளின் மீது அதிகம் நம்பிக்கை வைக்காமல், நோய்களின் மீது எதிர்பாராமல் முடக்கி விடாமல் காலத்தே அந்த கடமையை முடிக்க வேண்டும். இது என்னவோ தெரியவில்லை, சில பேருக்கு வசதி எல்லாம் இருக்கிறது, உடல் நலமும் இருக்கிறது, எல்லா வகையிலும் ஹஜ் செய்வதற்கு தகுதியோடு இருக்கிறார், ஆனால் ஹஜ் செய்யவில்லை. சில பேர் இப்படியெல்லாம் கூட சில குடும்பங்களில் பார்ப்பது உண்டு. இன்னும் எங்க அண்ணன் ஹஜ்ஜுக்கு போகல, அவருக்கு பெரியவரும் இன்னும் போகல, அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் போலான் இருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இபாதத்தில் இந்த சீனியாரிட்டியே கிடையாது. முதல்ல அவர் போகணும், ரெண்டாவது தம்பி போகணும், அது மூணாவது தம்பி போகணும்னு. ஏன் இபாதத்தில் சீனியாரிட்டி இல்லைன்னா, மவுத்துல சீனியாரிட்டி இல்லை. திடீரென்று மலக்குள் மவுத்து பின்னாடி இருந்து கணக்க தொடங்கிடுவார். வரிசையாக மூத்தவன், அதற்கடுத்தவன், அதற்கடுத்து இளையவன் என்றில்லாமல், மவுத்து சில நேரம் இளையவனை பிடித்து ஆரம்பிக்கும். இபாதத்துகளில் சீனியாரிட்டி இல்லை. பொதுவாக ஹஜ் இதையெல்லாம் தாண்டி அது ஆசைப்பட வேண்டும், அது ஒரு பெரிய லட்சியமாக கனவாக ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், ஒருத்தனுக்கு ஹஜ்ஜுக்கு போகலன்னு ஆசை வரலன்னா அவன் ஈமான் டவுட்டுங்கிறான், அவன் ஈமான் சந்தேகத்துக்குரியது. அல் ஈமானு மஷ்கூகுல் லிமன் லா யஷ்குல் ஹஜ். ஹஜ்ஜை ஆர்வப்படாதவனுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. எந்த முஸ்லிமுக்கு ஆசை இல்லாமல் இருக்கும்? லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து அந்த இடத்தை சுற்றி போயிருக்கிறார்கள் என்கிற போது, நபிமார்கள் அத்தனை பேரையும் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு ஆசை வராமல் இருக்குமா? வகி கொண்டு வந்த ஜிப்ரீல் அங்கே சுற்றித் திரிந்தார்கள், வகி வந்த புண்ணிய பூமி அது என்று சொல்லுகிற போது ஆசை வராமல் இருக்குமா? உயிரினும் மேலாக இந்த உம்மத்து கருதுகிற எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்விடம், பிறந்த இடம், அவர்கள் சுற்றிய இடம், நடந்த இடம், பிரச்சாரம் செய்த இடம், அவர்கள் அமர்ந்த இடம், தொழுத இடம், இதெல்லாம் போய் பார்க்கணும், அங்க இருக்கணுங்கிற ஆசை வரவில்லை என்றால், உண்மையாகவே அவர்களின் ஈமான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவது போல சந்தேகத்திற்குரியது தானே? கூடுதலாய் ஒரு வார்த்தை எழுதுவார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய புகழ்பெற்ற இஹ்யாவில். ஒரு தொழுகையில், ஒரு நோன்பில், ஒரு ஜகாத், ஹஜ் போன்றவற்றில், இதிலெல்லாம் இல்லாத அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்தின் உச்சகட்டம் என்பது ஹஜ் தான்.
கமால் உருக்கு في مناسك الحج அல்லாஹ்வுக்கு நான் அடிமை என்பதை சம்பூரணமாய் ஒரு மனிதன் வெளிப்படுத்துகிற இடம் ஹஜ்ஜினுடைய இடம் அந்த இபாதத் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்குரியவர்களே சொல்லுகிற வரிசையில் அது கடைசியா வந்து விட்டது கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் பல பேர் ஆயுளிலே கடைசி என்று தப்பாக புரிந்திருக்கிறார்கள் வரிசையில் தான் அது கடைசி காலம் போன கடைசியில் 70 வயதோ 80 வயதோ ஆனதற்கு பின்னால் ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற நிலை தேவையில்லை அதுவும் இப்போதெல்லாம் ஒரு 40 வயது வந்து விட்டாலே நோய்கள் வரிசையாக வர துவங்கி விடுகிறது 40ல இருந்து 60 வரை மனிதன் சம்பாதிக்கிறானோ இல்லையோ நோயோடு அவன் போராடுகிறான் அப்படி ஒரு அதிகமாக நோய்கள் நிறைந்திருக்கிற ஒரு சூழலில் மிக இள வயதிலேயே முடிந்தால் அந்த கடமையை செய்துவிட வேண்டும் சில பேர் நினைக்கலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தைய காலத்திலே தான் ஹஜ் செய்தார்கள் வஃபாத் ஆவதற்கு 1 வருஷத்திற்கு முன்பு தானே ஹஜ் செய்தார்கள் நம்மளும் மௌத்தா போறதுக்கு முன்னாடி செய்யலாம் என்று நினைப்பவர்கள் அடுத்த வருஷம் மௌத்தா போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்படுத்தினார்கள் என்றால் கடமையே ஆகவில்லை கடமையானதற்கு பிறகு செய்து முடித்து விட்டார்கள் அல்லாமா ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகழ்பெற்ற தங்கள் நைனுல் அவுதாரில் நாயகம் கடைசியாக ஹஜ் செய்ததால் நாங்களும் கடைசியாக செய்கிறோம் என்று சொல்லுபவர்களுக்கு பதில் எழுதுகிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நீண்ட நெடுநாட்கள் கடமையே ஆகவில்லை கடமையான பிறகு செய்து விட்டார் உங்களுக்கு கடமையானதற்கு பிறகும் கூட நீங்கள் எவ்வளவு காலம் தாழ்த்துகிறீர்கள் ஒரு 2-3 வருஷம் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகாம இருந்ததற்கு 2 காரணம் எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் 1 கஅபத்துல்லாவிலே அன்றைக்கு இருந்த சில விக்கிரகங்கள் எல்லாம் சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த புனித கஅபாவில் நுழைவேன் என்று நாயகம் முடிவெடுத்திருந்தார்கள் 2 அந்த காலத்தினுடைய மூட நம்பிக்கைகளில் அனுஷ்டானங்களில் ஒன்றாக இருந்த ஆடை இல்லாமல் கஅபாவை வலம் வருதல் என்கிற மிகவும் பிற்போக்கான அந்த நிலை அதையெல்லாம் நிறுத்திவிட்டு பரிசுத்த கஅபாவிற்கு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள் இதுவெல்லாம் நிறுத்தப்பட்ட பிறகு விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றப்பட்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு முதல் கடமையாய் ஹஜ்ஜை செய்து முடித்தார் முந்தைய உம்மத்துகளுக்கெல்லாம் வழங்கப்பட்ட நீண்ட ஆயுள் வழங்கப்படாத நமக்கு இறைவன் தேர்வு செய்து கொடுத்தது இந்த உம்மத்திற்கு சில காரியம் லைலத்துல் கத்ர் போன்ற இபாதத்துகள் ஹஜ் போன்ற வணக்கங்கள் எல்லா பாவங்களையும் அழித்து முடித்துவிட்டு அன்று பிறந்த பாலகனை போல் அவன் திரும்பி வருகிறான் என்றால் முந்தைய உம்மத்துகளுக்கெல்லாம் இல்லாத சில தனிச்சிறப்புகளில் அது இருக்கிறது எனவே இந்தியாவினுடைய அரசு இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கான அழைப்பை கொடுத்து அநேகமாய் இந்த வாரத்தில் இருந்து அதற்கான ஃபார்ம்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் லேசு மாசாக இப்ப போலாமா அப்புறம் போலாமா என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது கடமையை செய்யாமல் காலம் தாழ்த்தி ஒருவேளை அது செய்ய முடியாமலேயே போனால் நல்லா பாதுகாப்பானாக செய்ய முடியாமலேயே போனால் வாழ்வின் மிகப்பெரிய கை சேதத்திற்கு அதுவும் இன்றைய தேதியில் ஒரு சில பணங்காசுகளை செலவழிப்பதும் ஒரு சில நாட்கள் போய்விட்டு வருவதென்பதெல்லாம் ஆக லகுவாக மாறிவிட்ட ஒரு சூழல் யோசித்து பாருங்கள் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாலே ஹஜ் செய்தவர்கள் பட்ட சிரமங்களை அவர்களாலே இந்த கஷ்டங்களை உயிரை பணயம் வைத்து ஹஜ் செய்த காலங்கள் எல்லாம் உண்டு கப்பலிலே பயணப்பட்டவர்கள் உண்டு கால் கடுக்க நடந்து அங்கே காடு மேடாய் திரிந்து ஹஜ் செய்தவர்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு சொகுசு விமானங்களில் மிக குறைந்த நேரத்தில் இவ்வளவு லகுவான சூழ்நிலை வந்த பிறகும் கூட இதுவரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகல அப்படிங்கிறது மிகப்பெரிய கை சேதம்
நம்முடைய நிலை தெரிந்து பேசுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யாராவது ஹஜ்ஜை நாடினால் போக வேண்டும் என்று நினைத்தால் ஃபல்யதஅஜ்ஜல், அவர் விரைவாக அதை செய்யட்டும். ஏனென்றால் ஃபைன்னஹு கத் யம்ருதுல் மரீத், நோய்வாய்ப்படலாம், அவுததில்லு வல்லா, வாகனம் காணாமல் போகலாம், அதாவது வசதி இல்லாமல் போகலாம், அவுதாருது லஹு ஹாஜா, ஹஜ்ஜை விடவும் உனக்கு குடும்ப ரீதியாய் உன் இருப்பிடத்தில் உன் ஊரில் நாட்டில் ஏதேனும் தேவைகள் வந்து உன்னை ஹஜ்ஜு செய்ய விடாமல் கூட ஆக்கலாம், எனவே நாடினால் உடனே செய்து விடுங்கள். இந்த வார்த்தை கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு ஹதீஸில் கொஞ்சம் கடுமையான வார்த்தை வருகிறது. மம்மலக்க ஜாதன் வராஹிலத்தன் துபல்லிஹு இலா பைத்தில்லா, கஅபத்துல்லா வரை கொண்டு போய் சேர்க்கிற வாகன வசதியும் அதற்கான பண வசதியும் ஒருவனிடத்தில் இருந்து ஃபலம் யஹுஜ்ஜ ஃபல அலை, அவன் ஹஜ் செய்யவில்லையானால் ஃபல அலைஹி அன் யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணிக்கட்டும் என்ற ஹதீஸ் மிக கடுமையான வார்த்தை. வாய்ப்புகள் வந்ததற்கு பின்னால் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாகக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிக கடுமையானவை. அப்படின்னா பரிபூர்ண முஸ்லிம் அல்லன்னு அர்த்தம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வந்த போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லகத் ஹமம்து அன் அப்அத ரிஜால இலஹாதிகில் அம்சார், நான் கொஞ்சம் பேர்த்த இந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடலாம்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் பேரை இந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டு யார் யாரெல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தும் அச்சு செயலையோ அவங்கள கணக்கெடுக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். கணக்கெடுத்து அடைகிமுன் ஜிசியத்தை, அவர்கள் மீது அரசாங்கத்திற்கு ஜிசியா வரி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மகும்பி முஸ்லிமின் மகும்பி முஸ்லிமின் ரெண்டு தடவை சொன்னாங்க, அவர்கள் சரியான முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் சரியான முஸ்லிம்கள் அல்ல. வாய்ப்பும் வசதியும் இருந்தும் வேறுபல நோக்கங்களுக்காக ஹஜ்ஜை தள்ளி போடுபவனை ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அவன் உண்மை முஸ்லிம் கிடையாது, அவனிடம் ஜிஸ்யா வரி வசூலிக்க வேண்டும். மாற்றார்கள் வந்து இஸ்லாமிய அரசில் தங்குகிற போது பாதுகாப்பு காரணங்களுக்காக வேண்டி மற்றவர்களிடம் வாங்குகிற ஜிஸ்யாவை தேவையில்லாமல் ஹஜ்ஜை பிற்படுத்துவோரிடம் வாங்க வேண்டும் என்கிறார்கள் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. ஆயுளிலே ஒரே ஒரு தடவை அந்த கடமையை முடித்து விட்டால் நிம்மதியாக கண்ணை மூடலாமே. எல்லாருக்கும் ஆசை அதுதான், கடமைகள் போவதற்குள்ளாக முடித்து விட வேண்டும், கடன்களெல்லாம் போவதற்குள்ளாக அடைத்து விட வேண்டும், கதாவெல்லாம் போவதற்கு முன்னாலே முடித்து விட வேண்டும். அந்த வரிசையில் பார்க்கிற போது இதுவும் ஒரு மிகப்பெரிய, அல்லாஹ் யாருக்கு அச்சு செய்கிற அளவுக்கு வசதி கொடுத்தானோ அவன் அல்லாஹுவுக்கு தர வேண்டிய மிகப்பெரிய கடன். ஹஜ் விஷயமாக கடன் என்கிற வார்த்தையே வந்திருக்கிறது. அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடன் மிகவும் பொருத்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு கடமை இல்லையே, முதல் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள், ஹஜ்ஜு உங்களுக்கு கடமைன்னு சொன்ன உடனே ஒரு நபி தோழர் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவருக்கு பேர், அவர் கிராமவாசி, அவர் எந்திரிச்சு அப்படியே கேட்டார், ஹஜ்ஜு கடமைன்னு சொல்றீங்களே ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமா அப்படின்னு கேட்டார். அவர் அவ்வாறு கேட்டதற்கு என்ன காரணம்னா, அவர் யோசிக்கிறார், தொழுகை கடமைன்னு சொன்னாங்க ரசூலுல்லா, ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம், நோன்பு கடமைன்னு சொன்னாங்க ஒவ்வொரு மாசமும் தொழுகிறோம், ஜகாத்து நோன்பு வைக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும், ஜகாத்து கடமைன்னு சொன்னாங்க ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறோம், இப்ப ஹஜ்ஜு கடமைங்கிறாங்க அதனால கேட்டுருவோன்னு கேட்டாரு, ஒவ்வொரு ஆண்டும் கடமையா அப்படின்னு கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் குல்து நஹம் லவஜபத் லமஸ்தத்அதும், இப்படி கேள்வி கேட்க வேணாம் உட்காருங்க, நான் ஆமான்னு சொன்னா கடமையாயிரும், கடமையானா நீங்க செய்ய முடியாம போயிரும் அப்படின்னா. ஆயுளில் ஒரே ஒரு தடவை பைத்துல்லாவிற்கு அல்லாஹுவினுடைய வீட்டுக்கு சென்று வருகிற அளவு பொருள் வசதியும் உடல் பலமும் இருப்பவன்
தள்ளி போடுவதற்கு தக்க காரணங்களாய் அவன் வேறு எதையும் அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது என்பதுதான் இங்க முக்கியமான செய்தி. அந்த அடிப்படையில் ஹஜ் செல்லுவதற்கு நினைத்திருப்பவர்கள் தங்களுடைய புறப்பாட்டு ஆயத்த பணிகளுக்காக தமிழ்நாடு அரசும் ஹஜ்ஜினுடைய விண்ணப்பங்களை இந்த வாரத்திலே இருந்து அநேகமாய் வழங்குகிறார்கள். சுமார் 4000 முதல் 4500 பேர் வரை ஹஜ் செல்லுவதற்கான வாய்ப்பு தமிழகத்திற்கு இருக்கிறது. புதிய ஹஜ் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்காக தெரிவிக்கிறேன், ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கும் ஹஜ் கொள்கை வகுக்கப்படும். 2017 இருந்து 2022 வரையிலான ஹஜ் கொள்கை முடிவடைந்து விட்டது. இப்போது புதிய ஹஜ் கொள்கை 2023க்காக வேண்டி மத்திய அரசு வடிவமைத்திருக்கிறது. நல்ல வேளையாக பாதக அம்சங்கள் அதிகமாக இல்லை. முக்கியமாக இரண்டு சாதகங்கள் நிச்சயமாக இருக்கிறது. இனிவரும் நாட்களில் ஹஜ் கமிட்டியிலே செல்பவர்களுக்காக இதுவரை 70% ஹஜ் கமிட்டி மூலம் செல்பவர்களுக்கும் 30% தனியார்களுக்கும் என்று தரப்பட்ட கோட்டாவினுடைய விகிதம் வரக்கூடிய 2023 இருந்து 80% ஹஜ் கமிட்டிக்கும் 20% மட்டுமே தனியார்களுக்கும் என்ற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட இன்னொரு செய்தி, சென்னை விமான நிலையத்தை ஹஜ் கமிட்டியினுடைய புதிய கொள்கை அங்கீகரித்திருக்கிறது. எனவே கடந்த ஆண்டிலே ஏற்பட்ட சிரமங்கள் வரும் ஆண்டிலே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பல்வேறு வகைகளிலும் சாதக சூழல்கள், சவுதி அரசும் இந்த ஆண்டு கொரோனாவினுடைய காரணமாக தடை விதிக்கப்பட்ட எல்லா தடைகளையும் எடுத்திருக்கிறது. 65 வயசுக்கு மேல் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம் என்கிற தடையை, ஒவ்வொரு நாட்டிற்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலாக வர வேண்டாம் என்ற தடையை, இதையெல்லாம் எடுத்து விசாவை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். 2020 மொத்தம் 11000 பேர் மட்டுமே ஹஜ், 2021 மொத்தம் 60000 பேர் மட்டுமே ஹஜ். மீண்டும் பழைய நிலைமைக்கு, கொரோனாவுக்கு முன்னால் 20 லட்சம் பேர் ஹஜ் செய்த ஒரு சூழல் வரக்கூடிய ஆண்டிலே இருந்து மீண்டும் தொடங்குகிறது. எனவே தயை கூர்ந்து அதற்கான விண்ணப்பங்கள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிற இந்த நேரத்தில் மனதின் ஒரு ஓரத்திலாவது ஹஜ்ஜினுடைய ஆசை இருக்குமானால் அதற்காக வேண்டிய ஆயத்த பணிகளுக்கு நாம் தயாராக வேண்டும். துவக்கத்திலே சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், எந்த நல்ல காரியத்தையும் தள்ளி போட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இபாதத்தை தள்ளி போட்டால் கடைசியிலே செய்ய முடியாம சூழல் வரலாம். அல்லாஹ் சொல்லுவது போல, யுசாரிஊன இலல் கைராத் ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல காரியங்களில் போட்டி போட்டு கொண்டு இபாதத்துகளை முந்தி செய்வோம். அல்லாஹ் எல்லா விதமான இபாதத்துகளையும் கடமைகளையும் வாழும் காலத்தில் ஆபியத்தோடு இருக்கும் போதே நிறைவேற்றி முடிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவதோடு நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். வஆஃபிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.